வணக்கம் நண்பா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வாட்ஸ்அப்பை தான் மெசேஜிங் காண்டி யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பை பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஃபேக்ட்ஸ், வாட்ஸ்அப்பை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் காத்துட்டுருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே இது சீரீஸில் யூடியூப் ஃபேக்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது இதுவரை நீங்கள் பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்ல லிங்க் தரேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போய் பாருங்கள். இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், வாட்ஸ்அப்பை உருவாக்குனது பிரியன் ஆக்டன் அண்ட் ஜான் கோம். என்னடா ஃபேக்டை பற்றி சொல்கிறேன்னு ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. இந்த ஜான் கோம் இருக்கார்ல, அவருக்கு எந்த விதமான படிப்பு சான்றிதழ் எதுவுமே இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி கோடிங்ஸ்லாம் கற்றுட்டு இந்த வாட்ஸ்அப்பை உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்ட், வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அப்புன்னு தான் ஃபஸ்ட்டு நேம் வச்சுருக்காங்க, அப்புறம் ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வாட்ஸ் ஆப்னு மாற்றிருக்காங்க. மூணாவது ஃபேக்ட், வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க 193 நாடுகளில் 180 நாடுகளில் அவைலபிளாக இருக்குது. நாலாவது ஃபேக்ட், இந்த 180 நாடுகளில் உள்ள வாட்ஸ்அப் யூசர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. அஞ்சாவது ஃபேக்ட், வாட்ஸ்அப் தான் 3rd most டவுன்லோடட் ஆப் இன் தி வேர்ல்டு. மூணாவதாக உலகத்திலே அதிகமாக டவுன்லோட் செய்த ஆப் இந்த ஆப் தான். ஆறாவது ஃபேக்ட், வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு 500 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஏழாவது ஃபேக்ட், ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பை ஆவரேஜாக ஒரு நபர் 23-25 வாட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எட்டாவது ஃபேக்ட், வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு 480 மில்லியன் யூசர்ஸ் கிட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஒன்பதாவது ஃபேக்ட், வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு 100 மில்லியன் வாய்ஸ் கால்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அந்த கால்ஸில் 2 பில்லியன் மினிட்ஸ் செலவிடுறாங்க ஒரு நாளைக்கு. பத்தாவது ஃபேக்ட், 55 மில்லியன் வீடியோ கால்ஸ் பேசிக்கிறாங்க ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில். 11வது ஃபேக்ட், வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கன்ஃபார்ம் இருப்பாங்க. அப்படி வாட்ஸ்அப்பில் மொத்தமாக எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு தெரியுமா, 1 பில்லியன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில். 12வது ஃபேக்ட், வாட்ஸ்அப் வழியாக ஒரு நாளைக்கு 65 மில்லியன் மெசேஜஸ் சென்ட் பண்ணப்படுது. 13வது ஃபேக்ட், வாட்ஸ்அப்பில் அதிக யூசர்ஸ் உள்ள ஒரு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. இந்தியாவில் 400 மில்லியன் வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்காங்க. 14வது ஃபேக்ட், இந்தியாவில் 55% மேல் யூசர்ஸும் 45% ஃபீமேல் யூசர்ஸும் இருக்காங்க. 15வது ஃபேக்ட், வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் காண்டி ஒரு பைசா கூட இதுவரை செலவே பண்ணல. 16வது ஃபேக்ட், ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை 19 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கூகுள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதை அவங்க அக்செப்ட் பண்ணல. இதில் என்ன ஒரு கிரேசியான ஃபேக்ட்னா, இந்த வாட்ஸ்அப்பை ஃபன் பண்ண ரெண்டு பேருமே ஃபேஸ்புக்கில் ஜாப்புக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க. 17வது ஃபேக்ட், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா, 55 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. 18வது ஃபேக்ட், வாட்ஸ்அப்போட வருமானம் எவ்வளோன்னு தெரியுமா, 1 இயருக்கு 700 மில்லியன் டாலர்ஸ். ஓகேன்பா, நீங்கள் வாட்ஸ்அப் பற்றின தெரியாத நிறையா விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஷேர் பட்டன் தட்டி விடுங்க. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.